கொரோனா தடுப்பூசி நம்ம எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சில கம்பெனிஸ்ல எல்லாம் இந்த வேக்சின் நீங்க போட்டுட்டு வந்தா தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. வேக்சின் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி நமக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கொடுத்துறாங்க கவர்மெண்ட்ல இருந்து. நம்ம மொபைல்ல இருந்து அந்த சர்டிபிகேட்டை எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நீங்க வேக்சின் போடும் போதா எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை மட்டும் கையில வச்சுக்கோங்க, அதுக்கு ஓடிபி வரும், அவ்வளவுதான். இந்த சர்டிபிகேட் நாம டவுன்லோட் பண்றதுக்கு மூன்று வழிகள் இருக்கு, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப் பேஜ்ல இருந்து நாம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து ஆரோக்கிய சேது அண்ட் உமேங் ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்தும் நாம டவுன்லோட் பண்ணிக்கலாம். மூன்று ஆப்ஷனையுமே நாம இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துக்கோங்க. இங்க ரெஜிஸ்டர் ஆர் சைன் இன் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வர இந்த பேஜ்ல நீங்க வேக்சின் போடும் போது எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்க டைப் பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபியை வெரிஃபை பண்ணதும் இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல வேக்சினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருப்பாங்க, நேம், ரெஃபரன்ஸ் ஐடி, சீக்ரெட் கோட், ஆதார் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே டோஸ் 1 டோஸ் 2 அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்க எத்தனை டோஸ் போட்டுருக்கீங்களோ அது எல்லாமே கிரீன்ல இருக்கும். சப்போஸ் நீங்க டோஸ் 1 மட்டும் போட்டிருந்தீங்கன்னா அது மட்டும் கிரீன் கலர்ல இருக்கும். அதுக்கு பக்கத்துல எந்த வேக்சின் நீங்க போட்டிருக்கீங்களோ அதோட நேம் இருக்கும். இதுல வந்து கோவிஷீல்டு இருக்கு, நீங்க கோவாக்சின் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் அதோட பேர் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிரும். நீங்க டவுன்லோட் பண்ற சர்டிஃபிகேட் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ற சர்டிஃபிகேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டோஸ் மட்டும் போட்டிருந்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஃபார் COVID-19 வேக்சினேஷன் அப்படின்ட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ரெண்டு டோஸுமே போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபைனல் சர்டிஃபிகேட் ஃபார் COVID-19 வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்ல எல்லா டீடைல்ஸுமே இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க ஆரோக்கிய சேது ஆப் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுல வேக்சினேஷன் அப்படின்ட்டு இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் டு வெரிஃபை அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பருக்கு வர ஓடிபியை எகைன் நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். இங்க வந்து உங்களுடைய நேம் வேக்சினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல சர்டிபிகேட் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க உமேங் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா சர்ச் பாக்ஸ்ல போய் கோவின் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோவின் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்து வர மூணு ஆப்ஷன்ல லாஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் வேக்சினேஷன் சர்டிபிகேட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏரோவை கிளிக் பண்ணி நீங்க வேக்சின் போடும் போது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை கொடுத்து அதுக்கு வர ஓடிபியை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும். இந்த இடத்துல உங்களுடைய நேம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடுன்ட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய வேக்சின் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு பயன்படுத்துகிற வகையில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.